இன்னும் 1000 வழக்குகளை சந்திக்க தயாராக உள்ளேன். கருணாஸ் பேட்டி. வேலூர் மத்திய சிறையில் இருந்து எம்எல்ஏ கருணாஸ் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். சென்னை வள்ளுவர் கூட்டத்தில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஜாதி மோதல்களை தூண்டும் வகையில் பேசியதாக நுங்கம்பாக்கம் போலீசாரால் கருணாஸ் கைது செய்யப்பட்டு வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த வழக்கில் 30 நாட்களுக்கு கருணாஸ் நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் நேரில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்கிற நிபந்தனையுடன் எழும்பூர் நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது. இதேபோல் IPL போராட்ட வழக்கிலும் கருணாஸுக்கு 30 நாட்களுக்கு விசாரணை நீதிமன்றத்தில் கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனையுடன் எழும்பூர் நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது. இதனைத் தொடர்ந்து வேலூர் மத்திய சிறையில் இருந்து எம்எல்ஏ கருணாஸ் ஜாமீனில் இன்று காலை விடுவிக்கப்பட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இன்னும் இதுபோல் 1000 வழக்குகளை சந்திக்க தயாராக இருப்பதாக தெரிவித்தார்.